ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மல்டி லாங்குவேஜ் ஃபன். கைஸ், இன்னைக்கு வந்துட்டு நம்ம சிவகார்த்திகேயன் அவர் வந்து நடிச்ச ஒரு படம். எந்த படம் பேரு? ஐலான். ஐலான் படத்துக்கு தான் இப்போ போக போறோம். படம் எப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்த்துட்டு வெளியே வந்து நாங்கள் ரிவ்யூ சொல்லுவோம். ஸோ எல்லா ஹாபிபி வந்து பாத்தீங்கன்னா கேப்டன் மில்லர் ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு, பிளஸ் ஐலான் வேற ரிலீஸ் ஆயிருக்கு. ஐலான்னா ஏலியன் அந்த படம். ஸோ ரொம்ப எக்ஸைட்டா இருக்கேன். இன்னைக்கு வந்துட்டு அப்பு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க வந்து மேக்ஸிமம் படத்துக்கு வந்தது எல்லாம் குழந்தைங்களெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. பட் இந்த படத்துக்கு வந்துட்டு இது பிஜி, சென்சார் ரேட்டிங் வந்து பிஜி இருக்கிறதுனால தான் வந்து அப்பு கூட்டிட்டு வந்திருக்கேன். ஸோ அலோவ் பண்ணுவாங்க. ஸோ உள்ள போகலாம் நாங்க. ஸோ ஆமாம், சின்னதாக இருக்கு. இப்போ வந்துட்டு படம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ கைஸ், டிக்கெட் வந்து பிரச்சனை இல்லை. டிக்கெட் வந்துட்டு நாங்கள் புக் பண்ணுறது ட்ரை பண்ணோம். பாருங்கள், வந்த உடனே வந்துட்டு பாலாஜி வந்துட்டு ஸ்பெஷல் இந்த ஸ்டார் பஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கிற சந்தோஷ் கொண்டு வந்திருக்காரு நம்ம என்ன குக்கீஸு, அது ஓப்பன் பண்ணியாச்சு. டிக்கெட் கிடைக்கல. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஆன்லைன் புக் பண்ணுறது சென்ட்ரோ தான் வந்து காமிச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு கால் பண்ணிவிட்டு அவங்க தான் இங்கே வந்துட்டு ஒரு கோ ஓனராக இருக்காங்க. கரெக்ட் தானே பேபி? அவங்ககிட்ட சொல்லிட்டு கொஞ்சம் புக் பண்ணும்போது தான் இந்த ரோ கிடைச்சிச்சு நமக்கு. ஸோ தேங்க்ஃபுல்லி ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்கேன் இந்த படத்துக்கு. பார்க்கலாம். பாலாஜி வந்துட்டு டெலிஷியஸ் சமோசா, அப்புறம் வந்துட்டு டெலிஷியஸ் பழம்பல் சாப்பிட்டாங்க. இது வந்து விட சாப்பிடுவாங்க, எல்லாமே டெலிஷியஸாக இருக்கு. அவன் மட்டும் நான் அப்படி விளையாண்டு அவன் பேசிட்டு சரி. உங்க பேர் பிரதர்? ஓகே. ஊரில் எந்த ஊர்? இருவாயிரம். ஓகே ஓகே ஓகே. பிரதர் சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சு படம், நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஏ ரஹ்மான் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. உண்மையாலுமே விஎஃப்எக்ஸ் உண்மையாலுமே நல்லா எடுத்திருந்தாங்க. விஎஃப்எக்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கூட வந்து கிராஃபிக்ஸ் தெரியல. நல்லா இருந்துச்சு படம். உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. யோகி பாபு காமெடி, யோகி பாபு காமெடி உண்மையாலுமே நாலஞ்சு படத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா? நல்லா சிரிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே ஓகே பிரதர். உங்கள் ஊர்? என் ஊர் சேலம்ண்ணா. சேலமா? ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ. ஆ ஓகே ஓகே. ஹாய் பிரதர், எப்படி இருக்கீங்க? ஓகே. ஸோ எப்படி இருந்துச்சு படம்? எப்படி இருந்துச்சு படம்? நல்லாவே இருந்துச்சு. ரஹ்மான் மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு, எஸ்கே ஆக்டிங்கும் நல்லா இருந்துச்சு. நான் ரகுலோட ஃபேன், அதனால அந்த படம் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நல்லா ஃபேமிலி இருந்துச்சு. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சிருச்சு? இன்னும் ஃபோர் இயர்ஸ்க்கு ஆஃப்டர் அப்புறம் வந்தனால படம் வந்து கிளைமேக்ஸ்லாம் கொஞ்சம் பழைய எல்லாம். ஆமாம், அடைச்ச மாதிரி இருக்க மாதிரி இருந்துச்சு. சாட்டிஸ்ஃபைடு. ஓகே ஓகே பிரதர். உங்கள் ஊர்? எங்கள் ஊர் சேலம். இங்கே வந்து கைத்தால தான் கைத்தல தான் இருக்கு. உங்க பேரு? ஓகே ஓகே பிரதர், தேங்க்யூ சோ மச். வாங்க வாங்க, பிரச்சனை இல்லை. பாசிட்டிவா நெகட்டிவா ஒன்றும் பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. இல்ல இல்ல, கோவம் எல்லாம் வராது. எதுக்கு கோவம் வருது? ஸோ நம்ம டீமு, நம்ம டீம் கிட்டே வந்துட்டு இந்த ரிவ்யூ ஒன்று கேட்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இவகிட்டே கேட்டு பார்க்கலாம். மேடம், எப்படி இருந்துச்சு படம்? எனக்கு அந்த மூவி
வாய்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. அந்த எனக்கு பண்ணது போய் மெல்லிசையா கிருத்திக் கிருஷ்ண இந்த மூவி பார்த்த மாதிரி. ஓகே சூப்பர். எனக்கு காமெடி நல்லா இருக்கு. ஓகே யோகி பாபுவோட யோகி பாபுவோட காமெடி நல்லா இருந்துச்சுல்ல. ஓகே சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ஓகே பாட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. உங்களோட ஃபேவரட் பாட்டு அது இங்க கேளுங்க. அடுத்து பாஸ் படம் பிடிச்சிருச்சா பிடிக்கலையா? பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். சின்ன சின்ன பசங்களுக்கு ஓகே இல்லையா? எனக்கு அவ்வளவு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கல? சரி ஓகே. கன்னடா படத்துக்கு நம்ம எங்க போறது? அந்த கோயம்பில் படம் பார்த்தா சேம் அப்படியேதான். அந்த ஒரு கிரகம் வரும், ஒரு பவர் வரும். கிரகம் இல்ல, அது ஸ்பேஸ் ஷிப். முன்னாடி சரி ஓகே. இப்போ வந்து நீங்கள் இவங்கெல்லாம் பேசுனதெல்லாம் பார்த்துருப்பீங்க. எனக்கும் படம் பிடிச்சிருக்கு. என்ன சொல்கிறது, ஃபஸ்ட் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக தான் போச்சு. ஒரு லேக் இல்லாமல் நல்லா நீட்டாக தான் போயிடுச்சு. நல்லா யோகி பாபுவோட காமெடியெல்லாம் சூப்பராக இருந்துச்சு ஃபஸ்ட் பார்ட்டில். மியூசிக்கும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஏஆர்ரஹ்மானோட மியூசிக் வந்து வேறு லெவலில் தான் இருக்குது உண்மையாக சொல்லுன்னா. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு கொஞ்சம் லேங் ஆன மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு, எனக்கு பர்சனலி ஃபீல் ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு சக்திமானோட ஒரு ஆனால் சக்திமானால் நாங்கள் வந்து சின்ன வயசில் பார்த்துட்டு வந்ததுனால எனக்கு அந்த ஒரு எஃபெக்ட் இருந்துச்சு இதில் கொஞ்சம் உண்மையாகவே சொல்லணுன்னா. குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஒரு ஃபேமிலி என்டர்டெயினர்னு தான் சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை. இந்த ஒரு குட்டி வீடியோ இங்கே அங்கே முடிக்க போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா ஒரு டிஸ்லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இட்லவே அச்சியஸ்.